நமக்கு என்ன நிலைப்பாடு ஒண்ணும் இல்லை, என்ன நன்மை இருக்குங்கிறது தானே, அதுல என்ன இருக்கு? இத்தனை மீனவர்களை கைது பண்ணி நம்ம படகுகளை பறிச்சு அத அரசுடைமாக்கி ஏலம் விட்டு, நீங்க இப்படிதான் பாக்கணும். நம்ம மீனவர்கள் வந்து படகுகள் வந்து ஒருத்தரே முதலீடு செஞ்சு வாங்கறது இல்லை, வட்டிக்கு வாங்கி நிறைய முதலாளிகள் 4-5 பேர் சேர்ந்து அதை முதலீடு பண்ணி வாங்குறாங்க. அதை வந்து எல்லை தாண்டி வரான், எல்லை தாண்டி வரான்னு இது கப்பல் விடுறதுனால இலங்கைக்கு நமக்கு ஒரு பெரிய நட்புறவு வருது அப்படிங்கிறாங்க. நம்ம நம்ம நிலத்திலிருந்து போகுது, நாகப்பட்டினத்துலேருந்து போகுது, என்ன நன்மை இருந்தது? பிரட்டி வந்து எல்லை தாண்டி வந்தாலும் நம்ம நிலப்பரப்பு நம்ம கடல் பரப்பு வரைக்கும் வந்து பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நாட்டு குடிமக்கள்ல 840 பேரை இதுவரை 850 பேரை சுட்டிருக்காங்க. இப்போ எத்தனை 100 பேர் இலங்கை சிறையில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சிங்கள சிறையில் அதை முறையிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வர முடியல. நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். பாகிஸ்தான் உங்களுக்கு பகை நாடு, ஆனால் அந்த பாகிஸ்தான் வந்து எல்லை தாண்டி வந்த மீனவனை இதுவரை சுட்டுருக்கா பார்த்தீங்களா? ஒரே ஒரு தடவை குஜராத் மீனவனை விபத்து மாதிரி நடந்துச்சு, மற்றபடி அது சிறைப்படுத்தும் நம்ம முறையிட்டா விடும் அவ்வளோதான். அது கடல்ல என்ன போய் எல்லை கணிக்க முடியும்? எல்லை தாண்டி வர்றான், எல்லை தாண்டி வர்றான், எல்லை தாண்டி வர்றான்னு எத்தனை வருஷமா இதை கேட்கறது. இப்போ கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றாங்களா இல்லையா? அவங்கள ஏன் தாக்குறது இல்லை? அவங்க படகை ஏன் பறிக்கிறது இல்லை? அவங்கள ஏன் சொல்றது இல்லை? அண்ணா எனக்கு கேட்க அதிகாரம் இல்லை, அவ்வளவுதான். இது கப்பல் விட்டானே, நீங்க ராக்கெட்டே விட விடுங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால எங்களுக்கு என்ன நன்மை வரப்போச்சு? திமுக அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை சோதனை பாக்குறீங்க? அது சொல்லிட்டேன்னா, அது தேர்தல் வரும்போது இந்த மாதிரி அப்பப்போ நடவடிக்கைகள் எடுக்கிறது. அது காங்கிரஸ் ஆட்சியிலையும் அப்போ கடந்த காலங்களில் நடத்துனாங்க, இப்போ பாரதிய ஜனதாவும் அதே சி. இப்போ இவங்க இதே போன ஆண்டு நடத்திருக்கலாம்ல இந்த 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 இதை வந்து சோதனைகளை. ஒரு 4 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, ஜனவரியில் அறிவிக்க போகிறீங்க, 2 மாதம் இருக்கு. அதுக்கு அதுக்குள்ளே இப்போ வந்து செஞ்சு ஒரு நெருக்கடியை கொடுக்கறது தான். அமைச்சர் உதயநிதியோட செயல்பாடு எப்படி பார்க்குது? முதல்வர் அண்ணனும் பாராட்டுறேன், வேற ஏதாவது சொல்லு. ஒரு தமிழருங்கிறதுல ஒண்ணும் ஐயம் இல்லையா? ஒரு தமிழர் தான், அதுல என்ன யாருக்கு ஐயா இருக்கு? அதை சொல்ல வேண்டியது இல்லையா தம்பி? ஒரு தமிழர் தான். நீங்க தானே பேசுனீங்க, நானா சொன்னேன், நானா பேசுனேன். கர்நாடகா இருக்கும்போது காவிரிச்சி நோடி இல்லா, தமிழ்நாடு நோடி இல்லான்னு நானா நானா நீங்களா சொல்லுங்க? இல்ல இடத்து ஐ ப்ரௌட் கன்னடிகான்னு சொன்னது யாரு? நானா? நான் உலகத்துல எந்த ஓரத்துக்கு போனாலும் தமிழர்னு தான் சொல்லுவேன். உங்களை மாதிரி சூழ்நிலைக்கேற்ப பேசிட்டு இருக்க மாட்டேன். அவர் பேசுனதை நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்லை அனுப்புவா உங்களுக்கு. அப்புறம் நான் பச்சை தமிழன் எனக்கிட்ட சொல்லு. நீங்க அதே இதை கர்நாடகால இப்ப தேர்தல் பொறுப்புல இருந்தீங்கல்ல, அப்ப ஒரு தடவை சொல்லியிருக்கலாமே. இங்க எங்க ஊர்ல வர்றவங்க எல்லாம் தமிழர் ஆவாங்க, அது மாதிரி என் தம்பி அங்க போய் கன்னடர் ஆயிட்டாரு. அதுல ஒண்ணும் இல்லை, அவர் தமிழர் தான். அது ஏன் அப்படி சொன்னாருங்கிறதான நம்ம கேட்க வேண்டியது இல்லையே. நான் எனக்கு வந்து அவங்க அவங்களுக்கு காவிரி எவ்வளவு முக்கியமோ அது அது மாதிரி நமக்கு உரிமை இருக்கு, நமக்கு முக்கியம் தானே. அது காவிரிச்சு நோடி இல்லைன்னா ஏன் சொல்லணும்? அது எனக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாடே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்பயே தமிழ்நாட்டின் மாநில தலைவராக வந்தீங்க, கர்நாடகாவில் மாநில தலைவராக இருந்துருக்க வேண்டியதானே, இல்லை இந்தியாவில் வேற ஏதாவது மாநிலத்துக்கு போய் தலைவராகுங்களே. அப்போ தமிழர்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு உணர்வும் இல்லை, ஒரு தன்மான உணர்வு, ஒரு இன உணர்வு எதுவுமே கிடையாது. அதுக்காக சொன்னது தான் அது. அவர் சொன்னதை திருப்பி பேசி காட்டினேன். இதுல எனக்கு என்ன இருக்கு? அவரை சொல்லணும்னு இருக்க, நீங்க ஏன் இப்படி பேசுனீங்கன்னு தான் சொல்றேன். அப்படி இப்படி பேச வேண்டியது இல்லையே, நம்ம நம்மளாவே இருக்கலாம். அதுல என்ன இருக்கு? எல்லாம் நீதிமன்றம் போ, காவிரி நீதிமன்றம் போ, முல்லை பெரியார் நீதிமன்றம் போ, நீட் வேணுமா வேணாமா நீதிமன்றம் போ, எல்லாத்துக்கும் நீதிமன்றம் பாரா. உங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு பல்லாங்குழி இல்லாட்டவ தம்பி, நாட்டை நாசமாக்கிட்டு நாட்டு பட்டை பத்தி பேசுறதெல்லாம் சுத்த வேடிக்கையானது, சுத்த வேடிக்கை. அதெல்லாம் அதெல்லாம் வேற எங்கேயாவது பேசணும். இந்த நாடு என்னது? பாரத நாடே பைந்தமிழர் நாடு. எனக்குன்னு தேசப்பட்ட போதிக்க வேண்டிய அவசியமே இங்க கிடையாது. யாரும் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லை. நிலை மாறுறதுக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நீங்க சொன்ன கவலைகள் எல்லாமே ஒரு சாதாரண தொண்டனு கூட இருக்கு. இப்ப
இங்க ஒரே ஒரு தீர்வு தாங்கய்யா இருக்கு. இங்க வந்து அரசியல் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் பயன் தரலங்கய்யா. இங்க அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்தை செய்யணுங்கய்யா. அதுக்கு ஒரு புரட்சிதான் சரியா வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சிஸ்டத்தை மாத்தணும். இப்ப நீங்க வந்து பாராளுமன்றம் இவ்வளவு பெருசா கட்டியிருக்கீங்கல்ல, நீங்க வந்து நீங்க 30 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது பாராளுமன்ற எண்ணிக்கை என்ன, உறுப்பினர் எண்ணிக்கை என்ன, அதே 543 30 கோடிக்கு 130 கோடிக்கும் அதே தான். அப்ப 6 தொகுதிக்கு எதுக்கு ஒரு சட்டமன்றம் வச்சிருக்கா, 3 தொகுதிக்கு ஒரு சட்டமன்றமா கொண்டு வா, அப்ப பிரதிநிதித்துவம் அதிகமாக வரும், கொண்டு வரணும்ல. நீங்க வார்டு கவுன்சிலுக்கு வரிசையில் நீங்க ஓட்டு போடுறீங்களா ஐயா, போடுறீங்கல்ல. நாட்டின் முதல் குடிமகன், ஜனநாயக நாடு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட குடியரசு, குடியரசின் தலைவரை குடியரசு குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது. இது எப்படி அமைப்பு? இந்த பிரதிபா பாட்டில அல்லது இப்ப இருக்கிற இந்த திரௌபதி முர்முவை நீங்க தேர்வு பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த பிரணாப் முயற்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்களா, இல்ல ராம்நாத் கோவிந்துக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்களா? வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறேன், நாட்டின் முதல் குடிமகன் குடிமக்களின் ஆட்சியின் தலைவன் குடிகளின் தலைவனு நான் வாக்கு செலுத்த மாட்டேன்னா ஏன் நீங்க அதை வைக்கிறீங்க? தேர்வு செய்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்து கொள்வார்கள் வசதிக்கு.